விருச்சக ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பரிகார திருக்கோயில் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். பக்த மார்க்கண்டேயனும் அபிராமி பட்டரும் அருள் பெற்ற ஸ்தலம். தேடி வந்து வழிபடும் பக்தர்களுக்கு ஆயுள் பலம் அருளும் திருத்தலம் திருக்கடவுர் என்பது நாம் தெரிந்ததுதான். அது மட்டுமின்றி தேவர்கள் அமிர்தம் பருகுவதற்கு ஏற்ற புனித இடமாக சிவபெருமானால் அடையாளம் காட்டப்பட்ட ஸ்தலமும் இதுதான் என்கின்றன ஞான நூல்கள். இந்த ஸ்தலத்துக்கு வந்த தேவர்கள் அமிர்த கலசத்தை ஓரிடத்தில் வைத்துவிட்டு சிவபெருமானை தியானித்தபடி புனித நீராடச் சென்றனர். திரும்பி வந்து பார்த்தபோது தேவர்கள் வைத்த அமிர்த கலசம் போலவே எண்ணற்ற வில்வ கலசங்கள் தான் அங்கே காணப்பட்டன. அமிர்த கலசம் அங்கே இல்லை. பார்க்கடலில் தோன்றிய அமிர்த கலசத்தை எடுப்பதற்கு முன்பாக தேவர்கள் விநாயகரை வழிபட மறந்ததால் விநாயகர் தான் அமிர்த கலசத்தை எடுத்து மறைத்து வைத்து விட்டார் என்பது புராண நூல்கள் கூறுகின்றன. அதனால்தான் இங்கு விநாயகருக்கு கள்ளவாரண விநாயகர் என்ற பெயர் ஏற்பட்டது. அதனாலேயே இங்குள்ள விநாயகர் தும்பிக்கையில் அமிர்த கலசத்துடன் அருள் பாலிக்கிறாராம். தேவர்கள் விநாயகரை வழிபட்ட பிறகு அமிர்த கலசத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டனராம். அமிர்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு பரிமாறுவதற்கு முன் மகாவிஷ்ணு அமிர்த கடேஸ்வரரை பூஜை செய்ய நினைத்தார். சிவபெருமானை பூஜிக்க வேண்டுமானால் அம்பிகையும் உடனிருக்க வேண்டுமே. மகாவிஷ்ணு தான் அணிந்திருந்த ஆபரணங்களை கழற்றி வைத்து தியானிக்க தொடங்க அந்த ஆபரணங்களில் இருந்து தோன்றியவள் தான் அன்னை அபிராணி. ஆக அம்பிகைக்கு அண்ணனான மகாவிஷ்ணு, அம்பிகைக்கு அன்னையுமான தலம்தான் இந்த திருத்தலம். இந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டு வந்தால் அமிர்தமயமான வாழ்வை பெறலாம் என்கிறது புராணங்கள். ஆக விருச்சக ராசிக்காரர்கள் சனியினால் ஏற்பட போகும் பாதிப்புகளிலிருந்து விடுபட திருக்கடவுருக்கு சென்று அம்பிகை, விநாயகர், மகாவிஷ்ணு ஆகியோரை தரிசித்து வந்தால் அவர்களுக்கு பரிபூரண விடுதலை கிடைப்பதுடன் மிக அமிர்தமயமான ஒரு நல்ல வாழ்க்கையும் அமையும்.